க்யூட்டீஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு நார்மல் டேன் மேல் லைஃப் தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் பேக் வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் ரொம்ப நாளாக வந்து ஹேர் பேக் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் வந்து கோல்டு பிடிச்சிட்டா சீக்கிரம் போகாது, இந்த மாதிரி டயத்தில் சளி பிடிக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நான் ஹேர் பேக்லாம் வந்து ட்ரை பண்ணுறதே கிடையாது. பட் ரொம்ப வந்து ஹேர் ஃபால் இருக்கிறனால சரி வந்து ட்ரை பண்ணலாம், கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குது இல்லையா, ஸோ அதனால் கிளைமேட் கொஞ்சம் வந்து நார்மலாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு ஹேர் பேக் ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். செம்பருத்தி பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நிறையா கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த பூவோட பெட்டல்ஸ் மட்டும் எடுத்து நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். அதில் நிறையா டஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து நல்ல தண்ணி விட்டு இதை பாயில் பண்ணிக்கிறேன். அண்ட் அது கூட ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் இது கூட வந்து அடிஷ்னலாக செம்பருத்தி இலை ஆட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். பட் நான் வந்து இன்றைக்கி ஒன்லி பூ மட்டும் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் இலை ஆட் பண்ணனா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இது கூட வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிறதுல ஒரு 4 எடுத்திருக்கேன். இது நிறையா கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே கம்மி கம்மியாக ஆட் பண்ணுறேன், ஏன்னா வந்து கோல்டு பிடிச்சக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் வந்து நைட்டு ஊற வச்சு ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இது வந்து பாயில் தானே பண்ண போகிறோம், ஸோ அதனால் வந்து நான் அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆயில் டெக்ஸ்சரில் வரும், நல்லா ஜெல்லி டைப்பில் வரும். ஸோ அந்த மாதிரி வர வரையும் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ணதுக்கப்புறம் ரெடி ஆயிரும். ஸோ இதை வந்து நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. இன் பிட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா மீஷோலேருந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் ஒன்று, அகைன் இன்னொன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது வந்திருந்தது. ஸோ அதை வந்து அப்புறமேட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேரில் நல்லா வந்து ஹேர் ஸ்கேல்ப் எல்லாத்துலேயுமே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வச்சுருந்தேன். 1/2 hour வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிவிட்டேன். அண்ட் நான் பொதுவாக ஹேர் மாஸ்க்லாம் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா மினிமம் வந்து 1 hour வச்சுப்பேன். பட் இந்த டைம் வந்து ரொம்ப நேரம் வச்சுருக்க வேண்டாம் அப்படின்றனால நான் வந்து ஒரு 1/2 hour மட்டும் வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டேன். அண்ட் இந்த ஹேர் பேக் வந்து நான் பவிக்கும் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். ஏன்னா பவியோட ஹேர்மே இப்போ ரொம்ப வந்து ஒரு மாதிரி ட்ரை ஆகுது, அதிகமாக ட்ராவல் பண்ணுறனால ரொம்பவே வந்து ஹேர் ஃபால் அவங்களுக்குமே இருக்குது. வெயில் பற்றி சொல்லவே தேவையில்லை. ஸோ அதனால் பயங்கரமாக வெயில் அடிக்கிறனால ஸ்வெட் ஆகிறனால டேண்ட்ரஃபாக இருக்கட்டும் ஹேர் ஃபாலாக இருக்கட்டும் இது எல்லாமே இந்த மாதிரி டயத்தில் வரதா செய்யும். ஸோ அதனால் வந்து அப்பப்போ ஹேர் மாஸ்க் போடலாம்ல, அதனால் அவங்களுக்கு ஹேர் மாஸ்க் போட்டு அப்ளை பண்ணிவிட்டேன். அவங்கள வந்து 1 hour கழிச்சு நான் வந்து வாஷ் பண்ண சொன்னேன். நான் வந்து 1/2 hour வாஷ் பண்ணிட்டேன். சீரியஸ்லி வாஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சாஃப்ட்டாக இருந்தது. இப்போலாம் ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகுது, ஏன்னா நான் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதே கிடையாது. ஸோ அதனால் ஹேர் வந்து ட்ரையாக இருக்கும் எனக்கு. பட் இந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே சாஃப்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதிகமாக ஹேர் ஃபால்லாம் இருக்குது, ரொம்ப ட்ரைனஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஹேர் மாஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் ஒரு வீடியோ வந்து எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் சிம்பிளாக மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீம், அப்புறம் வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணிவிட்டு லிப்போ மட்டும் அப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா லிப்ஸ்டிக் தான் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து லிப்ஸ்க்கு எதுவுமே வந்து அப்ளை பண்ணாமல் ஒன்லி லிப்போ மட்டும் நான் அப்ளை பண்ணிட்டேன். ஹேர் ஸ்டைல் வந்து அவ்வளோவா பெருசாக எதுவும் பண்ணல, பெருசாக காயில் அப்படின்றனால நான் வந்து ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மைக்ளாம்லேருந்து ஒரு லிப்ஸ்டிக் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னும் அந்த வீடியோ வந்து நான் லைவ் பண்ணலை. இதுக்கு முன்னாடி அது வந்தது அப்படின்னா நான் வந்து அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்பவே நல்லா இருந்தது. பொதுவாக மேட் லிப்ஸ்டிக் அப்படின்னா லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். அண்ட் நான் இப்போ யூஸ் பண்ணுறது எல்லாமே அப்படி தான் இருக்கும். நான் இருந்தாலும் வந்து லிப் பாம் யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன். இருந்தாலுமே லிப்ஸ் வந்து ட்ரையாக தான் இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ் வந்து ட்ரை ஆகாமல் மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். மேட் லிப்ஸ்டிக் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது, பர்சனல் எனக்கு பிடிச்சிருந்து. ஸோ அதனால் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து ஒன்லி லிப்ஸ்டிக் மட்டும் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து ஐஷேடாவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து நம்மளோட சின்லேயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இந்த லிப்ஸ்டிக்லேயும் நிறைய ஷேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் என்கிட்ட டார்க் கலர்ஸ்லாம் வந்து வச்சுருக்கேன், மெரூன் ப்ரௌன், அப்புறம் வந்து மெரூன் ரெட் மிக்ஸ்டு, இந்த மாதிரி வந்து கலர்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்றனால இந்த கலர் வந்து பிக் பண்ணியிருக்கேன். அண்ட் மைக்ளாம் பொறுத்தவரையும் ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் கொஞ்சம் வந்து அதிகமாக தான் இருக்கும். பட் வந்து அதோட குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து மிஷோலேருந்து ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் ஒன்று வந்து ரிசீவ் ஆகிருந்தது, இன்னொன்று மொத்தம் ரெண்டு போட்டிருந்தேன், ஒன்று ஒன்றா வந்திருந்தது ஒரு ஒரு நாளுக்கு. ஸோ அதை தான் வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு அப்படியே நேச்சுரல் பிளான்ட் மாதிரியே இருந்தது. நான் பேக் சைடு ஒன்று, என்னோடய பேக் சைடை பின்னாடி ஒன்று இருக்கு இல்லையா ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட், அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து ஒரிஜினலாக இல்லாத மாதிரி இருக்குது. பட் இது வந்து சீரியஸ்லி அப்படியே நேச்சுரலாக அப்படியே ட்ரீ மாதிரியே இருந்தது, செடி மாதிரியே இருந்தது சாரி. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய ட்ரீயாக எங்கள் வீட்டுக்கு வெளியே ஒன்று இருக்குது, அதில் இருக்க லீஸ் வந்து இதே மாதிரி தான் இருக்கும், பார்க்குறதுக்கு சேம் டிட்டோ அப்படியே இருந்தது. எனக்கு பர்சனலி ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. அண்ட் இதோடய ப்ரைஸுக்கு இதோடய குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது. முடிஞ்சால் அதோடய டீட்டெயில்ஸ் அண்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் பேக் சைடு இருக்கிற அந்த பிளான்ட்டோட கோடு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நேற்று ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க, சாரி நான் வந்து சென்ட் பண்ணலன்னும். ஸோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் செக் அவுட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது எனக்கு பார்த்ததுமே வந்து இப்போவே இதை வந்து செட் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்துருச்சு, ஆனால் அது வந்து ப்ராப்பரான கீழே அந்த பேஸ்கெட் என்கிட்ட இல்லை. ஸோ அதை ரெடி பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரூமில் வந்து கார்னரில் வந்து ஒரு டேபிள் இருக்கும், அந்த டேபிளை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. கார்னரில் அந்த ரெண்டு டேபிளுமே வந்து நான் ஷிஃப்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு மேலே வந்து கட்டிங் டேபிள் வரப்போகுது, ஸோ அதில் வந்து இதை வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு அது வர வரையும் இப்போதைக்கு வந்து ஒர்க் பிளேஸ் மாதிரி ரெடி பண்ணி அதில் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்குது, பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அதை அவங்க கூட டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் சாப்பிட போயாச்சு. அண்ட் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து லஞ்ச் சாப்பிட்டாச்சு, கீரை வச்சு, பொரியல் வச்சு, லெமன் சாதம் சாப்பிட்டு முடித்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு பார்சல் வந்திருந்தது சோக்கிலிருந்து, ஹேண்ட்பேக் தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து நான் ரிவ்யூ அப்போ அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நானே இது இன்னும் ஓப்பன் பண்ணலை, ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடிட்டிங்லாம் இருந்தது, ஈவினிங் வீடியோ லைவ் பண்ணணும் அப்படின்றனால வீடியோ எடிட் பண்ணிவிட்டு தம்ப்நெயில் ரெடி பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு அதுலேயே வந்து எனக்கு டைம் போயிடுச்சு. அதுக்கே வந்து மணி வந்து அரௌண்ட் ஒரு 6 ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு மேலே நான் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ஹேர்லாம் வந்து சரி பண்ணிட்டேன். அண்ட் ஹேர் ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. நான் வந்து மார்னிங் வந்து ஹேர் பேக் போட்டேன், ஈவினிங் வந்து என்னோடய ஹேரை வந்து தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருந்தது, ஒரு மாதிரி ட்ரைனஸ் இல்லாமல் ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருந்தது. அண்ட் குட்டி குட்டி ஹேர் க்ரோத்லாம் வந்து எனக்கு ரொம்பவே நல்லா நடக்குது இப்போலாம். இன்றைக்கி ஹேர் பேக் போட்டு உடனே க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லலை, முன்னாடியே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டுட்ருக்கேன், இப்போலாம் வந்து ரெகுலராக ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் நட்ஸாக இருக்கட்டும் ப்ராப்பரான ஹெல்தி ஃபுட்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்ருக்கனால ஹேர் க்ரோத் கொஞ்சம் நல்லாவே நடக்குது, கொட்டுற அளவுக்கு ஹேர் க்ரோத்தும் வந்து இருக்குது, அதுதான் வந்து சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் டின்னர் செய்கிறதுக்கு போயிட்டேன். அண்ட் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்புமா அப்புறம் வந்து மசாலா உப்புமா செஞ்சுருந்தேன். அண்ட் இன்னொன்று வந்து புதினா சட்னி, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு, புதினா கொத்தமல்லிலாம் போட்டு ஒரு சட்னி பண்ணியிருந்தேன், தேங்காய் சட்னி ஒன்று. ஸோ ஈவினிங் பொதுவாக வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீம் இதெல்லாம் வந்து அப்ளை பண்ண மாட்டேன், ஒன்லி போட்டு அப்புறம் லிபம் இது மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணுவேன். ஏன்னா ஈவினிங் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வேணால் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுவேனே தவிர ஈவினிங் டைம் நான் வந்து எதுவுமே வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் வந்து நான் சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் எப்பவும் போல் சாப்பிடும்போது ஏதாவது வந்து பாத்திரம் ஏதாவது குக் வித் கோமாளி இல்லைனா வந்து சிறுகடி காசு இந்த மாதிரி ஏதாவது வந்து பார்த்துட்டே தான் சாப்பிடுவேன். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குக் வித் கோமாளி வந்து பார்த்துட்டு சாப்பிட்டு சூப்பராக சாப்பிட்டு அன்னைக்கு டே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ரொம்பவே நல்லா முடிஞ்சது. ஸோ இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களும் ஷேர் பண்ணுங்கள். சீ நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், டேக் கேர், பை.